Welcome to TN Students Guide. நம்ம இப்ப பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட் அதுல சமூகறிவியல் 3rd டைமோட 1 மார்க் 2 மார்க் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வரலாறுல செகண்டாவது லெசன் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக் கலையும், பேஜ் நம்பர் 140 எடுத்துக்கோங்க. இதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. அதில் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ, கடற்கரை கோவில். செகண்ட் ஒன், மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களுக்கு கோவில்களும் யுனாசெஸ்கோ கோவால் என்பது அங்கீகரிக்கப்பட்டது. ஆன்சர் இ, 1984 குறிச்சுக்கோங்க. மூணாவது க்வெஸ்சன், முக்கால சோழர் கட்டிடக்கலையின் சிற்பங்கள் யாது? ஆன்சர் இ, கோபுரங்கள். நாலாவது க்வெஸ்சன், அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆ, திருக்குறுக்குடி. அஞ்சாவது க்வெஸ்சன், வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இ, 2nd ராஜராஜன். அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் ஒன், பல்லவராஜ மகேந்திரவர்மனால் முதன் முதலாக கட்டப்பட்ட குடைவரை கோவில் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது? ஆன்சர் மண்டகப்பட்டு. ரெண்டாவது க்வெஸ்சன், முற்கால சோழர்கள் கட்டிடக்கலை டேஷ் பாணியை பின்பற்றியது? ஆன்சர் செம்பியன் மகாதேவி. மூணாவது க்வெஸ்சன், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆயிரங்கால் மண்டபம். நாலாவது, பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க டேஷ் பெயர் பெற்றது? ஆன்சர் மாடா குழிகள். அஞ்சாவது, விஜயநகர கால கட்டிடக்கலையின் தனித்துவ அடையாளம் டேஷ் ஆகும்? ஆன்சர் மண்டபங்கள். எழுதிக்கோங்க. அடுத்தது பொருத்துக, 7 கோவில்கள். ரெண்டாவது ரதி மண்டபம். மூணாவது ஐரா ராஜேஸ்வர கோவில். நாலாவது ஆதிநந்தர் கோவில். அஞ்சாவது புது மண்டபம். இதுக்கான ஆன்சர் பாருங்கள், 7 கோவிலுக்கு நேராக கடற்கரை கோவில்கள், ரதி மண்டபத்துக்கு நேராக திருக்குறுங்குடி, ஐராவதீஸ்வரர் கோவிலுக்கு நேராக தாராசுரம், ஆதிநகர் கோவிலுக்கு நேராக ஆழ்வார் திருநகரி, புது மண்டபத்துக்கு நேராக மதுரை. இப்படி எழுதிக்கோங்க நேராக. அடுத்தது தவறான இணையை காண்க. தவறான இணை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஒன், கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி, கூடலாலகர் கோவில், ஆழ்வார் திருநகரி, சேதுபதிகள் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள். இதில் வந்து தவறான இணை வந்து ரெண்டாவது பாருங்கள், கூடலாலகர் கோவில் ஆழ்வார் திருநகரி. இதுதான் தவறான இணை, குறிச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது கூற்று, ராமேஸ்வரம் கோவிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் மற்றும் கவனத்தை ஈர்ப்பதன் அமைந்துள்ளது? கூற்று, காரணம் பாருங்கள், உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை இக்கோவில் கொண்டுள்ளது. ஆன்சர் பாருங்கள், ஆ, காரணம் கூற்றை விளக்குகின்றது. குறிச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது, பொருந்தாதவற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திருவல்லிபுத்தூர், அழகர் கோவில், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை. இதில் வந்து பொருந்தாத இது எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஸ்ரீரங்கம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாலாவது, பின்வரும் காலத்திற்குரிய பெயரிடுக. இந்த மாதிரி காலம் கொடுத்துருவாங்க, அது என்ன, இந்த மாதிரி நம்பரில் கொடுத்துருவாங்க, அது என்ன காலம்னு சொல்லி நம்ம தான் எழுதணும். பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள்,
கிபி 600 to 850 கொடுத்துருக்காங்க. அது என்ன காலம்னா பல்லவர்கள் காலம். ஆ கிபி 850 to 1100 முற்கால சோழர்கள் காலம், கிபி 1100 to 1350 பிற்கால சோழர்கள் காலம், கிபி 1350 to 1600 என்ன காலம்னா விஜயநகர நாயக்கர் காலம். இப்படி எழுதிக்கோங்க சைடில். அடுத்தது 5வது சரியான வாக்கியங்களை கண்டுபிடிக்க. 4 கொடுத்துருக்காங்க, அதில் சரியான வாக்கியம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், மிகப்பெரிய கருங்கால் பாறையின் மீது புடைப்பு சிற்பம் அர்ச்சுனனின் தவம் இருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. பல்லவர்கள் கால கட்டிடக்கலை பாணியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. பிள்ளையார்பட்டியில் உள்ள குகை கோவில் பிற்கால பாண்டியரின் பங்களிப்பாகும். மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களாக சேதுபதிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். இதில் வந்து சரியான வாக்கியம் எதுன்னா ஃபஸ்ட் ஒன் தான். பாருங்கள், மிகப்பெரும் கருங்கால் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக அர்ச்சுனன் தவமிற்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. இதுதான் சரி. இப்படி எழுதிக்கோங்க சரின்னு பக்கத்திலேயே. அடுத்து சரியா தவறா, அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். இது சரியா தவறா? சரி. இப்படி எழுதிக்கோங்க சைட்லேயே. 2வது முற்கால பாண்டியர் பிற்கால சோழரின் சமகாலத்துவர் ஆவர். இது சரியா தவறா? தவறு. இப்படி எழுதிக்கோங்க பக்கத்திலேயே அதோட ஆன்சர். 3வது பாண்டிய கட்டிடக்கலையின் சிற்பமாய் திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோவில்கள் ஆகும். இது சரியா தவறா? தவறு. 4வது பிரகதீஸ்வரர் கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டுள்ளது. இது சரியா தவறா? இது சரி. இப்படி பக்கத்திலே எழுதிக்கோங்க சரின்னு. 5வது தாதாபுரம் கோவிலில் விஜயநகரம் மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களை காண முடிகிறது. இது சரியா தவறா? இது தவறு. இப்படி எழுதிக்கோங்க. இங்கே எழுதியிருக்க மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. ரைட் சைடில் கீழே வந்துருங்க. உயர் சிந்தனை வினா, அதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் திராவிட கட்டிடக்கலை உள்நாட்டில் தோன்றியதை விளக்குக. ஆன்சர் அதோட ஆன்சர் இங்கே பாருங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். இதுவரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கூறுகின்றனர் வரைக்கும். உயர் சிந்தனை வினால செகண்டு, கோவில் கலை வளர்ச்சியானது நாயக்கர் காலத்தில் சிறந்தோங்கியது என்பதை தெளிவுபடுத்துக. ஆன்சர் பாருங்கள் இங்கே இருக்குது 15வது நூற்றாண்டில். அதிலிருந்து கீழே பாருங்கள் பட்டுள்ளன வரைக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படி அடுத்தது செயல்பாடு பாருங்கள். பல்லவ சோழ பாண்டிய மற்றும் நாயக்க ஆட்சியாளர் காலத்தில் எழுப்பப்பட்ட கோவில்களுக்கு சென்று கட்டுமானத்திலும் சிற்பங்களிலும் அவை ஒன்றோடு ஒன்று எவ்வித வேறுபாடுகின்றன என்பதை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஆன்சர் அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு இருக்கு பாருங்கள், இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.